இன்றைய குரு இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது இன்றைய அருளமுகம் குரு இல்லையா. குரு பற்றிய சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அது வந்து கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று. அது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒவ்வொரு உயிர்கள் மீதும் திணிக்கப்பட்டுள்ள என்னது திணிக்கப்பட்டுள்ள கடமை இல்லையா, குரு பற்றிய சிந்தனை. ஆனால் அதற்கு முன்னால் என்ன தேவைன்னு சொன்னால், குரு பற்றிய தெளிவு. நமக்கு குருவை பற்றி என்ன வேணும், தெளிவு வேணும். குரு பற்றிய தெளிவு இல்லாமல் நீங்கள் குருவை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் இட் இஸ் வேஸ்ட். அதான் சொல்லவா, குரு பற்றி சிந்திக்கணும். அது திருமூலரே சொல்லியிருப்பார், என்ன பாட சொல்லியிருப்பார், தெளிவு குரு ஒரு காண்டல், தெளிவு குரு நாமம் செப்பல், தெளிவு குரு உபதேசம் கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே இல்லையா. தெளிவு எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் அதாவது குருவை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, குருவை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, குருனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது, அப்புறம் குரு சொல்கிறத கேட்டுக்கொண்டிருப்பது, அதுக்கப்புறம் குருவை பற்றி சதாகாலமும் சிந்தித்து கொண்டிருப்பது, இது தெளிவை கொடுக்குங்கிறார். ஆனால் நான் சொல்வது, தெளிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குருவை சிந்திக்கிறதுனால பலன் கிடைக்கும். தெளிவில்லாமல் சிந்திச்சிங்கன்னா கண்ணா வீணான்னு சொல்லுவோம். தெளிவு இல்லைன்னு வச்சுங்களேன், பலன் கிடைக்காம போயிடும். அதான் நான் சொல்லுவேன், குருவை சிந்திக்கிறதுனால தெளிவு கிடைக்கும். என்ன தெளிவு கிடைக்கும், கர்மாவில் இருந்து மீட்டெடுக்கப்படும். ஆனால் குருவை சிந்திக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். அதுதான் இன்றைய தெளிவு இல்லாமல் சிந்திச்சிங்கன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுக்க அப்படி தான் இருக்கிறது. கொஞ்சம் பாரம்பரியமாக மரபு வழி வாழக்கூடியவர்கள், ஆத்தட்டிக்காக இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அந்த குருவை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்க வந்து குருனுடைய பெருமையை பேசிகிட்டு இருக்கலாம் இதெல்லாம். ஆனாலும் கூட தெளிவு இல்லாமல் தான் அவர்கள் இருப்பார்கள், தெளிவோடு இருப்பதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு குரு கிடச்சிட்டாரு, எனக்கு குரு இருக்கிறாரு, குருகிட்ட நான் பேசுகிறேன், குருகிட்ட நான் கேட்குறேன், குரு சொல்கிறபடி நடக்கிறேன் சொல்கிறதெல்லாம் வந்து தண்ணி மேலே நடக்கிற மாதிரி. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால், குருவை பற்றிய தெளிவு. அந்த தெளிவு நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா தான் அது கேட்டால் எல்லாரும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க, யாரும் இல்லையா. எப்படி எவ்வளோ உறுதிப்பாடோடு இருக்கும், உண்மை பேசக்கூடாதுன்னு, உண்மையே பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதிப்பாடு இருக்கும், பாராட்ட வேண்டிய விஷயம். தப்புன்னா அதான் ஒரு பொய் தான் வரும். அது என்ன இருக்குன்னா, அகங்காரம். அது அகங்காரம்னா தன்னை வெளிப்படுத்து, தன்னை பற்றிய ஒரு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தற்பெருமை சொல்லப்போகும். தனக்குள்ளே இருக்கும், நம்மளை குறைத்து யாரும் சொல்லிடக்கூடாது, நம்ம யாருக்குனாலும் குறைவாயிடக்கூடாது, நம்மளை யாரும் ஒன்றும் தெரியாதவங்கன்னு சொல்லிடக்கூடாது. இதை மாதிரி நம்மளை பற்றிய அது ஒரு கர்வம்னு கூட சொல்லலாம். கர்வம்னா நீங்கள் அப்படி சுற்றுறது அல்ல, சாதாரணமாக பேசுகிறது நடக்கிறதுல கூட அந்த கர்வம் இருந்து கொண்டு இருக்கும்.